Hi friends, welcome to Manvasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி இறால் வடை எப்படி செய்யறதுன்றாங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிச்சிரலாங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல மசால் வடை போட்டுருக்கங்க. நான் லிங்க் கொடுக்கறேன், நீங்க போய் பாருங்க. இறால் பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி செஞ்சிருப்போம், கிரேவில செஞ்சு சாப்பிட்டுப்போங்க. ஒரு தடவை வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. முதல்ல கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு வாணல் வச்சுக்கோங்க. நான் ஒரு கால் கிலோ இறால் சேர்க்குறேங்க. அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அதை சேர்த்து தண்ணி, அந்த இறாவில் இருக்கிற தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. நீங்கள் வதக்காத கூட இறாவை நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வடை மாவில் சேர்த்து கூட செய்யலாங்க, அதுவும் சுவையாக தான் இருக்கும். இந்த மாதிரி கிளறி நீர் இருந்தீங்கன்னா தண்ணி நிறைய வருங்க, அது தானாக வத்துற அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டுக்கணுங்க. நான் கடலப்பருப்பு ஒரு 150 கிராம் கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க கடலப்பருப்பு. பாருங்கள் இறாவில் தண்ணி விடுது பாருங்கள். நம்ம அதுக்குள்ளாரே மாவு அரைச்சின்னு வந்துடலாங்க. ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து, அது கூடவே உப்பு, கொஞ்சமாக புதினா தழை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. காரத்துக்கு தேவைன்னா நீங்கள் கூடுதலாக கூட காஞ்ச மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இறாவை இது மாதிரி வதக்கி விட்டுக்கினே இருங்க. பாருங்கள் தண்ணி எல்லாமே வத்திவிடுது. அவ்வளோதாங்க, எல்லா தண்ணியும் வத்திடுது, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு அரைக்கணுங்க. நல்லா ஒரு 3/4 பதம் அரைச்சா போதும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, குறன்னு இருக்கணுங்க பருப்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும் வடை சாப்பிடும்போது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம அரைச்ச வடை மாவை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குங்க. அளவு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் வெங்காயம், 150 கடலப்பருப்புக்கு 100 கிராம் வெங்காயம் கரெக்டாக இருக்குங்க. அது கூட ஒரு 3 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. புதினாவும் கருவேப்பிலை மல்லி சேர்த்து நறுக்கி போட்டுக்கிறேன். இப்போ இறாவை நம்ம வதக்கி வச்சுருக்க இறாவை 2 2 ஆக்கிக்குங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி நறுக்கினது இறாவை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் தேவைன்னா கார மிளகாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாங்க. நம்மளுடைய அரைக்கும் போதே நான் காஞ்ச மிளகா சேர்த்ததுனால நான் மசாலா எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் கார மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூனும் கரம் மசாலாத்தூள் 1/2 டீஸ்பூனும் போட்டு பிசைஞ்சு சுட்டிங்கன்னா அந்த வடையும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்குங்க சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுட்டுங்க. பாருங்கள் நம்ம பிடிக்கும்போது வடை பக்குவத்துக்கு வரணுங்க. நீங்கள் அதிகமாக வெங்காயமோ எல்லாத்தையும் சேர்த்துட்டிங்கன்னா வடை வந்து பொல பொலன்னு ஆகிடும். நான் சொன்ன அளவுக்கு போட்டுக்குங்க. நம்மளுடைய எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கிறேங்க. நல்லா ஒரு உருண்டை எடுத்துக்கின்னு கையில், 2 கையில் வச்சு, உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வடை தானாகவே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அது மாதிரி எல்லா வடையும் தட்டி போட்டுக்குங்க. ரொம்ப மைய அரைச்சிங்கன்னா நீங்கள் வடை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது, சாப்பிடும்போது மொறுமொறுப்பு இருக்காது. இது மாதிரி ஒரு 3/4 பாகம் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வடை பார்க்கும்போது நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பாருங்கள் வடை வந்து உதிரவே இல்லை. அதேமாதிரி வெங்காயம் நீங்கள் நிறைய சேர்க்குறமான்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். மசால் வடை கூட நீங்கள் பாருங்கள், வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா சுவையாக இருக்கும். ஹோட்டல் கடையிலலாம் பாருங்கள் வடை சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வரும். அது ஏன்னா வெங்காயம் நிறைய சேர்க்கறதுனால தாங்க அந்த டேஸ்ட் வரும். அதேமாதிரி வடைக்கு மாவு வந்து அரைக்கிறதுக்கு பருப்பு ரொம்ப நாழி ஊறக்கூடாதுங்க. ஒரு மணி நேரம் ஊறினாலே சூப்பராக வடை இருக்கும். நீங்கள் ரொம்ப நாழி ஊற வச்சிங்கன்னா தண்ணி கோத்துக்குன்னு வடை உங்களுக்கு மொறுமொறுன்னு வராது. ஊற வைக்கிற கடலப்பருப்பு ஊற வைக்கிறதுல இருக்குதுங்க வடை வேகிறது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்தது, பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் வடையை எடுத்துக்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா ரச சாதத்துக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. அவ்வளோதாங்க, மீதி இருக்கிற மாவும் அதேமாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.